தேர்தல் தோல்வியின் பின்னர் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ மீண்டும் அமெரிக்காவுக்கே ஓட நேரிடும் என கிராமிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஹாரிசன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் என பெசில் காணும் பகல் கனவு ஒருபோதும் பலிக்காதென்றும் அவர் கூறியுள்ளார். கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் செய்த அமைச்சர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கால்நடை வைத்திய திணைக்களத்தின் விலங்கு புலனாய்வு நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் அவரிடம் பெசில் ராஜபக்ச குறித்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பி ஹாரிசன் பதிலளித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 200 ஆசனங்களை பெற்று வெற்றி பெறுவோம் என பெசில் ராஜபக்ச கூறியுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் அவர் இவ்வாறுதான் பகல் கனவு கண்டார். இன்னும் 10 வருடங்களுக்கு ராஜபக்சவினரே ஜனாதிபதி என்றெல்லாம் கூறினார். இறுதியில் என்ன நடந்தது? வடக்கு கிழக்கு உட்பட நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் ஆதரவுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து ஆட்சி அமைத்துள்ளனர். ஆட்சி மாறிய பின்னர் பெசில் என்ன செய்தார்? அமெரிக்காவுக்கு ஓடிப்போய்விட்டார். அதே போல்தான் உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த பின்னரும் அமெரிக்காவுக்கு திரும்பி ஓடுவார்.